அனைவருக்கும் அன்பான வணக்கம். கண்கண்ட தெய்வம் காஞ்சி மகான் தொடரில் பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்கிற பிரதோஷ மாமாவை பற்றி பார்க்குறோம். அனுஷ ஊர்வலம் நடக்கிறது. புரசவக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் போகணும். நாத்திக கூட்டம் நடக்கிறது. மிகப்பெரிய தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கூட்டம் பார்த்தா ஒரு எள்ளு விழுந்தால் இடமில்லை, அந்த அளவுக்கு கூட்டம், நாத்திக கூட்டம். அதில் பெரியவா ஊர்வலம் போக முடியுமா, சாதாரணமாக போக முடியுமா? அதனால தான் ஒரு துண்டுச்சீட்டில் ஒரு குறிப்பு எழுதி கொடுத்துருக்கேன். தலைவர்கிட்ட போயாச்சு. மேடையில் தலைவர் முழங்கி கொண்டிருக்கிறார், ஆவேசமாக பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தொண்டர் அப்படி நீட்ட அந்த சீட்டை வாங்குற, தனது பேச்சை நிறுத்திட்டு அந்த துண்டு சீட்டை பிரித்து படிக்கிற. எல்லாவற்றுக்குமே ரெண்டு பக்கம் உண்டு இல்லையா, எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு உண்டு. இந்த துண்டு சீட்டை படிச்சுட்டு வழி விடலாம், அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன, அவங்களாம் விடாத, அவங்களாம் சாமியை கும்பிட்றவங்க, நம்ம நாத்திய கூட்டம், அவங்களாம் இப்போ வரக்கூடாது, திரும்பி போக சொல்லு அப்படின்னு தலைவர் சொல்லலாம். தலைவர் அந்த துண்டு சீட்டை பிரித்து படிக்கிறார். பல அடிகள் தள்ளி நிற்கிற பிரதோஷமாம மகாபெரியவளை பிரார்த்தனை பண்ணுற, பெரியவா உங்கள் ஊர்வலம் தடபடக்கூடாது, எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சி நாங்கள் புறப்பட்டோமோ அந்த இடம் வரைக்கும் வேத கோஷத்தோட ஹரஹரஷங்கிற கோஷத்தோடு போகணும், போயிட்டு நாங்கள் திரும்பி வரணும், இது உங்கள் கையில் தான் இருக்குது பெரியவான்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறார் தலைவர். பிரித்து படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து வச்சுட்டு மைக்கில் அறிவிக்கிறார் அந்த தலைவர், நாத்திக தலைவர், காஞ்சி மகாபெரியவர் ஊர்வலம் வந்துட்டுருக்கு, இந்த கடைசியில் நிற்கிறாங்க, அவங்க இந்த இடத்த கடந்து போகணுமா, இந்த வழியில் நிற்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் அப்படியே விலகி, இரண்டு பக்கமும் விலகி அவங்க ஊர்வலம் போகிறதுக்கு எல்லாம் வழிவிடணும் அப்படின்னு சொல்கிறார் தலைவர். ஒரு வார்த்தை சொன்ன உடனே, இந்த மைக்கில் அறிவித்த உடனே அத்தனை தொண்டர்களும் அப்படியே ரெண்டு பக்கமும் விலகி வழிவிடுகிறார்கள். பிரதோஷ மாமாவும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்களும் ஹரஹர சங்கர கோஷத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக முழங்குகிறார்கள். அதுவரை நாத்திக முழக்கம் முழங்கிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் ஹரஹர சங்கர கோஷத்தோட இந்த ஊர்வலம் வருகிறது. ஊர்வலம் வருது, அப்படியே தொண்டர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க, மகாபெரியவா திருவுருவப்படத்தை பார்க்குறாங்க, மாலை போட்டிருக்கு, விளக்கு எரியுது, எல்லாமே இருக்கு, எல்லா கோஷத்தோடும் வருகிறது. தொண்டர்கள் வழிவிட்டவுடன் மேடையை கடக்கிறார் பிரதோஷ மாமா. இந்த மேடையில் தானே தலைவர் பேசிட்டு இருக்கார், தலைவர் நின்றுருக்கார், தனது பேச்சை பாதியில் விட்டுருக்கார். அவருக்கு பக்கத்தில் மற்ற தலைவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதோஷ மாமா, வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரியுமா வேணும், நன்றி உணர்வு வேணும். எந்த காலத்திலாவது நமக்கு யாரேனும் உதவி செய்திருந்தால் அந்த நன்றியை நமது உயிர் மூச்சு இருக்கின்ற வரை நாம் மறக்கக்கூடாது. இந்த நன்றியை மறந்துட்டோம் அப்படின்னா நடைப்பிணம், அது நன்றியை மறக்கவே கூடாது. பிரதோஷ மாமாவுக்கு எப்பேற்பட்ட உதவி பண்ணியிருக்கிற அந்த தலைவர், வழிவிட்டிருக்காரே, நீங்கள்லாம் போகணும், நீங்கள் கோஷத்தோடு நீங்கள் போங்க அப்படின்னு வழிவிட்டார் இல்லையா, அந்த தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த மேடையை கடக்கின்ற போது அந்த தலைவரை பார்த்து பிரதோஷ மாமா கைகளை உயர்த்தி நன்றி சொல்கிறார். என்னத்தான் நாத்திகமாக இருந்தாலும் இந்த சமயத்தில் இவங்களுக்கு உதவி இருக்கார் இல்லையா, அவருக்கு நன்றி சொல்கிறாராம். அந்த தலைவரும் புன்னகைத்தவாறு கையை அசைக்கிறார். அந்த தேர்தலில் அந்த தலைவர் ஜெயிச்சாராம், அது கடைசி விஷயம். இந்த ஊர்வலம் வருகிறது, புரசைவாக்கத்தை நோக்கி செல்கிறது. இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.